ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கதைக்கான தலைப்பு சரியான சேர்க்கை. ஒரு அழகிய கிராமத்தில் ராமு சோமு எனும் இரு நண்பர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் இருவருக்கும் மிக பெரிய மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை. இருவரும் கடினப்பட்டு படித்தனர். ராமு நன்றாக படித்து மருத்துவராகவும் ஆகினார். ஆனால் சோமுவோ மருத்துவ தகுதி தேர்வில் தோல்வியடைந்தார். ராமு அவரிடம் அடுத்த முறை தேர்ச்சி பெற முடியும் என்று ஊக்கப்படுத்தினார். அவரும் அடுத்த தேர்வு எழுதினார். ஆனால் தேர்வு முடிவு வருவதற்கு முன்பே சோமு நம்பிக்கை இழந்தார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் பகைவன் சூழ்ச்சிக்கு உள்ளாகி தீய நண்பர்களிடம் நட்பு கொண்டு தீய பழக்கங்களுக்கு அடிமையாகினார். தேர்வு முடிவு வெளியானது. அந்த தேர்வில் சோமு வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வந்தது. ஆனால் சோமு தீய பழக்கங்களுக்கு அடிமையானதால் உடல் நோயுற்று இறந்தான். இக்கதையில் கேட்டது போலத்தான் இயேசு நற்செய்தியில் நமக்கு கூறுகிறார், சிறிய அளவு புளிப்பு மாவானது மரக்காலில் உள்ள அனைத்து மாவையும் புளிக்க செய்கிறது. இதே போலத்தான் நான் நம் வாழ்வில் நல்லவர்களோடு சேர்க்கையில் இருந்தால் நம் வாழ்வும் நல்லதாக மாறும். நாம் பகைவனின் சூழ்ச்சியால் தீயவர்களோடு சேர்ந்தால் நம் வாழ்வும் தீயதாகவே மாறும். எனவே நாம் எந்த வகையான புளிப்பு மாவாக இருக்கிறோம் என்று சிந்திப்போம். நன்றி.